வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். மீண்டும் ஒரு புதிய வீடியோ. ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம நேற்று வந்துட்டு சித்வானா வீடியோவில் வந்து ரியோ ஹோம் டூர் வீடியோ அது ஒன்று போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோட கண்டினியூஷன் வீடியோ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பிடிச்சது அப்படின்னா மறக்காம கீழே ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிக்கல அப்படின்னா பிளாக் ஹார்டில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம வீடியோ ஒரு லைக் பண்ணிருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிருங்க. அப்போதான் நாங்கள் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்று கூட வரும். ஓகே, இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாடுறாங்க வீட்டுல உடனே நீங்க போடுவோம். நீங்க ஒரு மியூசிக் டைரக்டரா உண்மையிலே சூப்பரா போட்டீங்க.
ஆனா இவரும் ஒரு மியூசிக் நாலேஜ் உள்ள பர்சன் தான். இல்ல ஸ்பாட்ல எழுதுனாரு. ஸ்பாட்ல எழுதுனார்ல ஸ்பாட்ல மியூசிக்கும் போடுவார். இப்போ நீங்க ஒரு சீன் சொல்லுங்க. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கூட ஒரு சீன் சொல்லுங்க. அவர் மியூசிக் கம்போஸ் பண்ணுவார். உண்மையிலே ரீவராஜ் நீங்க கூட கரெக்ட். ஒரு பையன் ஒரு 12 வயசு பையன் ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு பெட்ஸ்னா அவ்வளவு பிடிக்கும். ஸோ ஏதாவது ஒரு பெட் வளர்க்கணும் ஆசை. நான் அவங்க வீட்டில் பெருசாக சப்போர்ட்டே பண்ணல. நார்த்தில் அவங்க வந்து ராஜஸ்தான் சைடில் வேலை கிடைக்குது. ஒரு ஒன்லைன் சொல்லி முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் எங்கே மியூசிக் வேணும்னு கேட்குறேன். அதுக்கப்புறம் வந்து இவருங்கிறது அங்கே போயிட்டார். ராஜஸ்தான் போகிறாரு. போனால் பார்த்தா அங்கே வந்து பயங்கரமான ஒரு வேலை பார்க்குறாரு. அங்கே சிவில் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறாரு. இந்த இடத்துல தான் இன்டர்வல் டீ குடிக்க போகிறாங்க. இல்லை இங்கே இன்டர்வல் கிடையாது. போன இடத்துல வந்து அவரோட ஓனர் அந்த சைட்டில் வந்து ஒரு கேமல் வச்சுருக்காரு. அந்த கேமல் பார்த்து தான் அவருக்கு ஒரு நல்ல கனெக்ட் கிடைக்குது. வேலையெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி ரிட்டர்ன் ஊருக்கு பக்ரீத்துக்கு வரலான்னு பிளான் பண்ணுறாரு. அப்படி எனக்கு கொடுங்க சம்பளம் வேணாம், அதுக்கு மேலே கேமல் கொடுங்கன்னு சொல்கிறாரு. அந்த இடத்துல வந்து கஷ்டப்பட்டு வந்து எப்படி ஊருக்கு எடுத்துகிட்டு வராருன்னு அந்த ட்ராவல் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரொம்ப பெருசாக போயிட்டு இருக்கு. இவர்கிட்ட யாரோ ஒரு கதை சொல்லியிருக்காங்க, இவருக்கு ஒரு டியூன் ஒன்று வேணும். ஓகே, இதை வந்து பொது மேடையில் ராஜஸ்தான்ல இருந்து அப்படி கீழே வாங்க, மகாராஷ்டிரா அங்க இருந்து கர்நாடகா வாங்க, அப்படியே தமிழ்நாடு குருபாடி பிரியாணி ஃப்ரீயா தரியாணி அதை வேணா யாராவது யூஸ் பண்ண காப்ரேட்ஸ் எல்லாம் கிடையவே கிடையாது. நான் வந்து
எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. ஏகன் வந்து எப்பவுமே விட்டு கொடுக்காத ஃப்ரெண்டு, ஒரு சேஃப்டியா பாத்துக்கிட்டோம் கவர் பண்ணிக்கிற ஒரு ஃப்ரெண்டு. அடுத்து அன்பு. அன்புதான் இவன் வாழ்க்கையில இருக்கிற நல்லதுக்கும் அவன் காரணமா இருப்பா, கெட்டதுக்கும் நம்ம வீக்கெண்ட் வந்து புதுசு போனும். ஏன் புதுசு கேட்டோம், நிறைய பேர் நடிக்கல ஒத்துக்கல அலைய விட்டாங்க. இது ரொம்ப ஜெனியூனான பதில். சீரியஸா இருக்கு இந்த நிலைமை தமிழ் சினிமா நினைக்கும் போதுதான் மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சரி சொல்லுவியா, புதுக்கவிஞர் ஆமா அவரை பத்தி சொல்லுங்க. படத்துல வந்து வினி சீனிவாசன் சார் வந்து ஒரு பாட்டியை பாடியிருக்காரு. திமுறை ஆகாரம் ராஜ பரம்பரை நடப்பாங்களோ அது மாதிரி தான் நீங்க நினைச்சாலும் போக முடியாது. ஏன்னா படம் ஆரம்பிக்கும் படம் ஆரம்பிக்கும் போதே பாட்டு வந்துடும். அப்ப சூப்பர் என்ன எழுத கூடாது அப்படின்னு கேட்டேன். என்ன எழுத தெரியுமா, சவுத்துல போய் உங்க டீச்சர் பேர் ஏழு
அசிங்க பண்றேன் இன்சல்ட் பண்றேன் ஒரு மாதிரி மனசை கல்லாக்கிட்டு தான் நான் கேட்க போறோம். என்ன மாதிரி டைப் கேட்டுறோம் என்ன மாதிரி நல்ல மாதிரி டைப் தான் அதான் பொண்ணடி கேட்டதா என்ன மாதிரி டைப் இப்ப பாடல் எப்படிப்பட்ட பாடல் மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணை பார்த்த உடனே ஒரு லவ் வரும்ல குளிர கொஞ்சம் குயில அவருக்கு அவரு வாய்ஸ் அவர் எழுதி இருக்காரு எழுதுனதுரியோ பாடுனது அந்த அந்த டைரக்டர் அவருக்கு மலையாளம் அவரோட வாய்ஸ்20 to 30 years வந்துட்டு போறாங்க லைஃப்ல அப்படி வந்துட்டு போற ரெண்டு பொண்ணுங்களும் ஒரே ஐடியால சொல்லி உள்ள போங்க தப்பா தான் லைஃப் தப்பா கிட்ட பாக்குற அன்பு அரவணைப்பு யார்ட்ட கிடைக்குது அவன் லைஃப்க்கு வேணும்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் ஒரே பையன் மேல வர்ற அஃபெக்ஷன் இத பேஸ் பண்ண ஒரு கதை. அப்ப வாழ்க்கையில ரெண்டு பொண்ணு வந்துச்சு இல்ல சோ நம்ம ஜோ டீமோட லாங் வந்துட்டு இன்னைக்கு இனிதே சம்பவம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சம்பவம்னா முடிஞ்சிருச்சு, இன்னையோட முடிஞ்சிருச்சு. படமும் வேற இறங்கி ரிலீஸ் ஆகி படம் வேற வேற லெவல்ல போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தாட்ஸ் கூட வந்துருக்கு. ஒரு 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 1:30 ஒரு வீட்டில் இப்படி 4 சேர்ந்து கும்பால் அடிக்கிறதுங்கிறது 4 பேர் சேர்ந்தாச்சுன்னா என்னென்ன பண்ணுவாங்க என்ன ரகலை பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து ரியலாட்டு பார்க்க முடியுது. நானுமே இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அனுபவிக்கணும், இந்த மாதிரி இப்போ ஒரு பட்டாங்க கூட இருந்து பேசி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அனுபவிக்கணும் அந்த மாதிரிலாம் யோசிச்சது உண்டு. பட் ஆனால் ரியல் லைஃப்பில் அது நடந்ததில்லை, நடந்தது வேற மாதிரி கோத்து விட்டுடுச்சு லைஃப் நமக்கு எங்கேயோ கோத்து விட்டுடுச்சு. ஸோ எனிவேஸ் நாங்கள் வீடியோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு, நாங்கள் வீடியோவை என்ஜாய் பண்ணுவோம். நீங்கள் என்ஜாய் பண்ணீங்களா இல்லையான்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு உடனுக்கு உடன் வரும். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.